பரக்கத்து தேடுவதன் வடிவங்கள். பரக்கத் தேடுவது ஒன்று மார்க்க அடிப்படையிலானது, மற்றது தடை செய்யப்பட்டது. மார்க்க அடிப்படையிலானது என்றால், அதாவது மார்க்கம் சொல்லிய அல்லது நாம் பரீட்சித்து பரக்கத்து உண்டு என அறியக்கூடிய ஏதோ ஒன்றின் மூலம் இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லாத, அறிவு கெட்டாத, பரீட்சித்து பார்த்து உணர முடியாத ஒன்றை வைத்து பரக்கத்து தேடுவது அனுமதிக்கப்பட மாட்டார். அனுமதிக்கப்படாத பரக்கத்து தேடும் முறை சிறிய இணை வைப்பு சார்ந்தது. சில வேளை அது பெரிய இணை வைப்புக்கு போய்விடும். மார்க் அடிப்படையில் பரக்கத் தேடுவதற்கு உதாரணமாக குர்ஆன் ஓதுவதை எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆன் ஓதுவது பரக்கத்தை கொண்டு வரும். மார்க்கத்தில் அதற்கு ஆதாரம் உண்டு. உதாரணமாக இந்த சகோதரர் சொல்லலாம், நான் குர்ஆனை ஓதுகிறேன், அதனால் பரக்கத்தை தேடுகிறேன் என்று. ஆம், அது உண்மை. குர்ஆனை ஓதுவது பரக்கத், அதன் அர்த்தத்தை சிந்திப்பது பரக்கத், அதை அமுல்படுத்துவது பரக்கத், அதன் மூலம் நோய்க்கு சிகிச்சை அளிப்பது பரக்கத். இதெல்லாம் மார்க்கம் அனுமதித்த முறை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, நான்கு மதுஹபுகளுடைய இமாம்கள் எழுதிய புத்தகங்கள், அதில் உள்ள அறிவு பரக்கத். அது அனுபவித்து நாம் கண்ட உண்மை. ஆகவே மார்க்க அடிப்படையில் அல்லது நாம் பரீட்சித்து அறியக்கூடிய முறையில் இல்லை என்றால் அது அனுமதிக்கப்பட மாட்டாது. உதாரணமாக, ஒரு பெரிய மனிதரை தொட்டு தடவி உங்களுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைக்கணும் என்று, அல்லது பரக்கத் எங்களை தேடி வந்து விட்டது என்று சிலர் சொல்வார்கள். சகோதரர்களே, இல்லை இல்லை, பரக்கத் அல்லாவிடம் இருந்து வருவது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் காபாவின் சுவர், ஹஜருல் அஸ்வத் கல், இவற்றை தடவி பரக்கத் தேடுவதும் தடுக்கப்பட்டதுதான். ஏனென்றால் அது கல், அதனால் எதுவும் செய்ய முடியாது. ஆம், நபியை பின்பற்றி நாம் அதை முத்தமிடுவதன் மூலம் பரக்கத்தை தேட வேண்டும், வேறு வழியால் தேட முடியாது. ஆடைகளை காபாவின் சுவர் மேல் தடவி பிறகு தனக்கும் பிள்ளைகளுக்கும் அதை தடவிக் கொள்வதெல்லாம் மார்க்க முறை கிடையாது. அதேபோல் மண்ணறை, மண், உஹது மலை, இவற்றை தொட்டு பறக்க தேடுவது, அது மலைதான், அதனால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இப்படி இருந்தால் நபியவர்களையும் சஹாபாக்களையும் உஹது யுத்தத்தின் போது அது காப்பாற்றியிருக்கும். நபியவர்கள் முகம் காயப்படுத்தப்பட்டது, சஹாபாக்களில் சிலர் கொல்லப்பட்டனர் இல்லையா? ஆகவே காப்பாற்றுபவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இப்போது மொத்தத்தில் நாம் விளங்க வேண்டியது, பரக்கத்து தேடுவதென்பது ஒன்று மார்க்க அடிப்படையிலானது, இரண்டு மார்க்கத்துக்கு முரணானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அனுமதித்த முறை எனும் போது குர்ஆன் ஓதுவது அல்லது நாம் அனுபவித்து உணரக்கூடிய விடயங்களால், உதாரணமாக நான்கு மதுஹபுகளுடைய இமாம்களின் அறிவால் ஏற்பட்ட பரக்கத், அல்லது நாம் இருக்கிற இந்த பள்ளி வாசல், இது பரக்கத்துள்ள இடம், அதற்காக நாம் இந்த பள்ளியை தொட்டு தடவிக்கொள்ளலாமா? இல்லை இல்லை, ஆனால் அதில் பரக்கத்துள்ளது. எப்படி? அதிலே அல்லாவின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது, அதில் மார்க்க நிகழ்ச்சிகள், கற்றல் செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. ஏன், நாம் படிக்கிற இந்த புத்தகம் கிதாபு தௌஹீத், இது பரக்கத்து பொருந்தியது, இதனால் நிறைய மக்கள் பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள். அஷ்ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் ஷேக் முகமது பின் அப்துல் வஹாப் அவர்களின் வீட்டை அகற்றுமாறு ஒரு முறை கட்டளையிட்டார்கள். காரணம், சிலர் அந்த வீட்டுக்கு வந்து ஷேக் அவர்கள் இருந்து படித்த, பிரச்சாரம் செய்த இடத்தை பார்க்க ஆசைப்பட்டு கொண்டு அங்கு வந்தார்கள். இது தவறான பரக்கத் தேடும் முறைக்கு வித்திடும் என்கிற காரணத்தினால் இமாம் அவர்கள் அந்த கட்டளையை பிறப்பித்தார்கள்.